பார்க்க போறோம் அப்படினா ஹூ இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல என்னென்ன டைப் இருக்கு, ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸ், இதை பத்தி டீட்டெயிலாக பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்றத நான் ஒரு வீடியோவாகவே போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க அதனோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க, பண்ணிட்டு ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களால பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹூ இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டர், யாரெல்லாம் தன்னோட ப்ராடக்டையோ சர்வீஸையோ டிஜிட்டல் சேனல் மூலமா எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாங்களோ அவங்க தான் டிஜிட்டல் மார்க்கெட்டர். அடுத்து டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காமனா இருக்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. எப்பவும் போல ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதுலலாம் போய் நம்மளோட ப்ராடக்டையோ சர்வீஸையோ போஸ்ட் போட்டு அதன் மூலமா வந்து பிசினஸ் எடுத்துட்டு, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். அடுத்து வந்து எஸ்இஓ, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன், சர்ச் ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லையா அதுல வந்து நம்மளோட ரேங்கிங்கை வந்து அதிகப்படுத்துறது, இதன் மூலமா வந்து நமக்கு விசிட்டர்ஸ் வந்து அதிகமா கிடைப்பாங்க. ஸோ இதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை வந்து கிரியேட் பண்றது, டெவலப் பண்றது தான் இந்த எஸ்இஓ. அடுத்து வந்து பிபிசி கேம்பெயின்ஸ், பேப்பர் கிளிக்னு சொல்லுவாங்க, நான் பெய்டு சர்ச் ரிசல்ட்ஸோட அப்பியர் ஆகிற ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட், கூகுள் ஆட்ஸ் இருக்கு இல்லையா அதுல வந்து ஒரு கிளிக்கு இவ்வளோ பே, அதுதான் வந்து நம்ம பேப்பர் கிளிக்னு சொல்லுவோம். அடுத்ததான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்றது இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, அவங்க வந்து ஏன் மூலமா வந்து வேற ஒருத்தருக்கு வந்து அவங்களோட ப்ராடக்டை வந்து சேல் பண்றாங்க, அதுல எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்குது, அதுதான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அடுத்து வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வந்து எங்கெல்லாம் எந்த வெப்சைட்ல வந்து ஃப்ரீயாக ஆன்லைன் கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் கூகுள் ஆன்லைன் மார்க்கெட்டிங் சேலஞ்ச், இதை கூகுள் தான் ரன் பண்றாங்க. இது பிகினர்ஸ்க்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். இதுல டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சர்ச் இன்ஜின் மார்க்கெட், சோஷியல் அனலிட்டிக்ஸ், வீடியோ இந்த மாதிரியான இதெல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இதுல வந்து 3 வாரத்துக்கான $250 ஆட்வர்ட்ஸ் பட்ஜெட் வந்து அலோகேட் பண்றாங்க, இதை வந்து நம்ம பிசினஸ் ஆர் நான் ப்ராஃபிட் பிசினஸ்க்காக நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து வந்து வேர்ட்ஸ்ட்ரீம் பிபிசி யூனிவர்சிட்டி, இது வந்து பிகினர்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் யூசர்ஸ் வரைக்குமே வந்து எடுத்து கோர்ஸ் பண்ணலாம். இது வந்து சோஷியல் அட்வர்டைசிங், அதுக்கான ஒரு ஸ்பெஷல் பிளாட்ஃபார்ம்னே சொல்லலாம். இந்த வேர்ட்ஸ்ட்ரீம் பிபிசி யூனிவர்சிட்டி மொபைல் ஃப்ரெண்ட்லியும் கூட, இதுல நிறைய வெபினார்ஸ் எல்லாம் கூட இருக்கு, அதையெல்லாம் அட்டன் பண்ணி கூட நம்மளோட ஸ்கில்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சோஷியல் மீடியா குயிக் ஸ்டார்டர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், இதுல இமெயில் மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் இதை இன்டெகிரேட் பண்ணி கோர்ஸாவே நமக்கு வந்து கொடுக்குறாங்க. சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்ல ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் இதனோட டாக்டிக்ஸ் எப்படி வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆரம்பத்துல இருந்தே கொண்டு வரணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத ஒரு ஸ்ட்ரக்சராகவே இதில் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளஸ் அஃபிஷியல் சர்டிஃபிகேஷன், இதில் வந்து நம்ம எஸ்இஓ, கன்வர்ஷன் ஆப்டிமைசேஷன், பிளாகிங், இமெயில் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இவங்க வந்து சர்டிஃபிகேட்லாம் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க, நிறைய சர்டிஃபிகேட் எல்லாமே வர்த் இல்லாமல் போகும், ஆனால் இதில் பண்ணுற கோர்ஸ் வந்து அப்படி கிடையாது. நம்ம கோர்ஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம லிங்க்டின்லேயோ இல்லை ரெஸ்யூம்ல ஆட் பண்ணிட்டா நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அடுத்து ஆலிசன் ஃப்ரீ டிப்ளமோ இன் இ பிஸ்னஸ், இதுவும் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான். இதில் கூகுள் ஆட்ஸ், கூகுள் அனலிட்டிக்ஸ் அதை எப்படி ட்ராக் பண்ணுறது, ரெவன்யூ மெட்ரிக்ஸ் இதையெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இதுலேயுமே கூட சர்டிஃபிகேட்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.